இது பாயில் ஆக பாயில் ஆக லீவ்ஸ் வாட்டரும் பாயில் ஆகி ஸ்டீமா கன்வெர்ட் ஆகும். ஆனால் வேப்பர் எல்லாம் ஸ்டீமா மாதிரி ஆயில கீழே வரும், ஆயில் மட்டும் மேலே இருக்கும். ஓகே, ஒரு கப் வச்சு நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டூப்ளிகேட்டாக தான் உங்களுக்கு கிளாத் தெரியும், இது ஒரிஜினல். ஸோ ஆயில் மட்டும் தான், ஆயில் மட்டும் எரிஞ்சிட்டு அப்படியே ஆஃப் ஆயிருமா? ஸ்மெல் பண்ணிக்கலாம், ஒட்டுது. ஆ, இந்த அளவு பவர். ஒரு ட்ராப்ல இந்த ஸ்கேலே மெல்ட் ஆகுதுன்னா உள்ளே போய் அந்த மாதிரி பெயினை கிளியர் பண்ணும். ஹாய் ஆல், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட ஊட்டி சீரீஸில் வந்து ஊட்டிக்கு நியர்பையில் இருக்கிற நிறைய யூனிக்கான பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் பழமையான ஒரு டீ தூள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து அவங்க டீ தூள் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணல, தைலம், சாக்லேட் இந்த மாதிரி நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கோகுல், அவங்களோட தான் இந்த ஃபேக்ட்ரி. அப்புறம் நம்ம ஒரு 35 இயர்ஸாக வந்து இது பண்ணுறோம், அப்பா ஆரம்பிச்சிது. நாங்கள் ஒரு 4 பிரான்ச் வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்கோம். இது இப்போ எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்மாலாக வந்து டீ அண்ட் சாக்லேட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஆயில்ஸ் இதெல்லாம் நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். உள்ளே வாங்க, நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த யூகலிப்டஸ் ஆயில் மேனுஃபேக்சரிங் நாங்கள் இங்கே சொந்தமாக பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ஆந்தவே வர வழியில் பார்த்துருப்பீங்க யூகலிப்டஸ் மரம், அந்த மாதிரி ஹைட்ரேட்டட் ட்ரீஸு. அந்த ட்ரீயோட இந்த மாதிரியான ட்ரை லீவ்ஸை கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஃபாரஸ்ட்லேருந்து. ஓகே, இந்த ட்ரை லீவ்ஸ்லேருந்து தான் யூகலிப்டஸ் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே, இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஹெட்ஏக், ஃபீவர், கோல்டு, காஃப்க்கு விக்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஸ்டீம் எடுத்துக்கலாம், பாத் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு. ஓகே, ஸோ இதை ட்ரை லீவ்ஸில் பண்ணுறது யூகலிப்டஸ். இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா, இந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி 500 kg. ஓகே, 250 kg இந்த மாதிரியான ட்ரை லீவ்ஸை உள்ளே போட்டுட்டு 250 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த கேப்பை போட்டு மூடிட்டு கீழே 8 hours பாயில் பண்ணுறோம். அதாவது ஆயில் எடுத்த பிறகான வேஸ்டேஜ் லீவ்ஸை வச்சு பாயில் பண்ணுறதுக்கு, ஃபயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ இது பாயிலாக லீவ்ஸும் வாட்டரும் பாயில் ஆகி ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஓ, இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டீமா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அந்த பைப்ல வரும். பைப்ல கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகும்போது இங்க வந்து உங்களுக்கு கண்டென்சேஷன் மெத்தட். ஓகே, கூல் வாட்டர் வச்சு அந்த ஹீட்டை குறைக்கிறோம். குறைச்சோனே வேப்பர் எல்லாம் ஸ்டீமா மாதிரி ஆயில கீழே வரும். ஓ, சோ உங்களுக்கு ஆயிலோட weight அதிகம். ஆயில் டு கம்பேர் வாட்டர் டென்சிட்டி ஹை. சோ வாட்டர் வந்து உங்களுக்கு தனியா அந்த பைப் பிரிச்சிரும், ஆயில் மட்டும் மேல இருக்கும். ஓகே, ஒரு கப் வச்சு நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பியூர் யூகலிப்டஸ். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி தைலம். ஓகேவா, நீலகிரி ஆயில். அதே மாதிரி ஆல் வெரைட்டிஸ் ஆயிலும் இதே மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பெயினுக்கு, அப்புறம் மைக்ரைன், சைனஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி இதுக்கும் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த மாதிரி மொத்தம் என்ன டைப்ஸ் ஆஃப் ஆயில்னா இருக்குது டோட்டலாக? டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 டைப்ஸ்க்கு மேலே நம்மகிட்ட இருக்கும். 15 டைப்ஸ்க்கு மேலே இருக்குது. ஹேர் ஆயில் இருக்குது. ஓகே, ஃபேஸுக்கு ஆயில் இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, சிட்டி டோரானு ஹேர் ஆயில், தென் ஹீனா பெயின் ஆயில், ஸ்டமக்குக்கு லெமன் கிராஸ் இருக்குது, டீ க்ளீனிங்க்கு ஆயில் இருக்குது, க்ளோ வச்சு பண்ணுறோம் டீ க்ளீனிங்க்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸான ஆயில்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில வந்து எது எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் குட்டியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும். நம்ம உள்ள பார்த்தோம் இல்லைங்களா, ஆயில் மேனுஃபேக்சரிங், அது இங்கே எப்படி யூசஸ்ன்னு நான் சொல்கிறேன். இது யூகலிப்டஸ். ஓகே, இது காமனாக ஹெட்ஏக், ஃபீவர், கோல்டு, காஃப்க்கு விக்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஸ்டீம் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்லாம் வந்தீங்கன்னா கேம்பர் அந்த மாதிரி ஒயிட் ஆயிலெலாம் மிக்ஸ் ஆகும். இங்கே பியூர் ஒயிட் ஆயில் கேம்பர் வந்து இந்த கிளாத் எரியும். நம்ம இப்போ இதில் ஆயில் போட்டுட்டோம், பர்ன் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் வந்தால் கிளாத் தெரியும், ஒரிஜினல் இது ஆயில் மட்டும் தான் எரியும். பாருங்கள், டூப்ளிகேட் தான் உங்களுக்கு கிளாத் தெரியும், இது ஒரிஜினல். ஸோ ஆயில் மட்டும்தான், ஆயில் மட்டும் எரிஞ்சிட்டு அப்படியே ஆஃப் ஆயிருமா? இல்லை, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஆயில் மட்டும் தான் எரியுது, கிளாத் தெரியுதா? தெரியும். இல்லை, இதே உங்களுக்கு ஒயிட் ஆயில் கேம்பரா இருந்தால் கிளாத் தெரியும். இதுதான் ஒரிஜினல். இப்படி தான் நம்ம ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிச்சு ஸ்மெல் பண்ணிக்கலாம். இது பியூர் யூகலிப்டஸ் டக்குடு ஏறுது அப்படியே. ஆ, அந்த அளவு இது பவரு. நீங்கள் விக்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஸ்டீம் எடுத்துக்கலாம். அந்த வரைக்கும் ஏறிச்சு அப்படியே. அந்த அளவு உங்களுக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். பண்ணி போகிறோம். பா, செமையாக இருக்கு. கோல்டு காஃப்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு அடிக்கடி இந்த ட்ராவல் பண்ணுறதால கோல்டு தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பைக்கு, கார் ட்ராவல் பண்ணீங்களா, பாடி பெயினாக இருக்குன்னா ஒரு பக்கெட் ஹாட் வாட்டரில் ஒரு மூடி போட்டுட்டு குளிச்சிக்கலாம். பாடி டயர்ட்னஸ் ரிலீஃப் ஆகும், ஸ்லீப்பிங்க்கெலாம் ரொம்ப நல்லா. ஸோ இது யூகலிப்டஸ். ஓகே, அதே யூகலிப்டஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹீனா. ஹீனான்னு ஒரு ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரைன், சைனஸ், ட்ரை காஃப். ஒன் சைட் டேக்கு மைக்ரைனு, ஆஸ்துமா இந்த ப்ராப்ளத்துக்கு, சைல்டுக்கு செஸ்ட் கோல்டாக இருக்குல்ல அதுக்கு யூஸ் பண்ணலாம். உட்காருங்க, உங்கள் கையை கட்டுங்க. ரெண்டு கையும் நல்லா ஹீட் பண்ணிட்டு ரப் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போதுமா? ஆமாம், இது கொஞ்சம் லைட்டாக இந்த சைடில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோ. ஓகே, இது மைக்ரைன், சைனஸ், ட்ரை காஃப், செஸ்ட் கோல்ட்.
தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ், அது இதுவும் யூகலிப்டஸ் வெரைட்டி தான், பெயினுக்கு. இது பெயினுக்காக? இது பெயினுக்கு. பெயின்னா என்ன மாதிரி பெயின்? உடம்பு வலிக்கா? உங்களுக்கு ஆர்த்தட்டிக்ஸு, பேக் பெயின், அப்புறம் உங்களுக்கு செஸ்ட்டு, ஷோல்டரு, நெக்கு, ஆல் கைண்ட் ஆஃப் பெயின். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ட்ராப்பில் இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலே மெல்ட் ஆகும் அந்த அளவு இது பவர். ஸோ உங்களுக்கு அந்த அளவு உள்ள போய் பிளட் கிளாட்டு, போன்ஸ் பெயின் எல்லாம் நான் நமக்கு எதுவும் பண்ணாதா உடம்பு? ஒன்று ஸ்கின்னு நம்ம டெய்லி ஒரு 500 பீப்புள்ஸ் கட்டுவோம், ஸ்கின்னில் ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஓகே, ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மூவ் ஆல் இன்னைக்கு இதான் ரா மெட்டீரியல் இங்கிலீஷ் மெடிசன்ஸுக்கு, பெயினுக்குன்னே இது பெஸ்ட்டாக பண்ணுறது. ஒட்டுது இந்த அளவு பவர், ஒரு ட்ராப்ல இந்த ஸ்கேலே மெல்ட் ஆகுதுன்னா உள்ள போய் அந்த மாதிரி பெயினை கிளியர் பண்ணும். மூவ் வாலினிக்கெல்லாம் இதை ரா மெட்டீரியல் ஸ்மெல் பண்ணிப்பாங்க. மூவ் வாலினி ஐடெக்ஸ் ஸ்மெல் தான் வரும். ஆமாம், இங்கிலீஷ் மெடிசன்ஸ்க்கு இதை ரா மெட்டீரியல். இதுவும் யூகலிப்டஸ் வெரைட்டி தான், பெயினுக்கு பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம உடம்பு எதுவும் பண்ணாது கரெக்டா? ஸ்கின் உங்களுக்கு நைட் அப்ளை பண்ணால் மார்னிங் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, பெயினுக்குனே இது பெஸ்ட்டாக இருக்கும். கல்த் ஏரியா, யூகலிப்டஸ், ஹீனா, கல்த் ஏரியா, இந்த 3 வெரி இம்பார்ட்டன்ஸான ஆயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு சிட்டி டோராங்கிற ஹெர்பல் இங்கேயே கிடைக்குது. சிட்டி டோரா லீவ்ஸ், அதுவும் கலெக்ட் பண்ணி உள்ள மேனுஃபேக்சர் பார்த்தீங்களா அதே மாதிரி தான், லீவ்ஸும் வாட்டரும் பாயில் பண்ணி அந்த ஆயில் எடுக்கிறோம். இது என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப், ஏர்ஃபாலு, நியூ ஏர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேயிங் ஏர் இருக்குல்ல, ஒயிட் ஏர், சின்ன சின்ன ரூட்ஸ் வருதுல அதெல்லாம் கூட இது கண்ட்ரோல் பண்ணி இருக்கு. அந்த சின்ன சின்ன ரூட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இது கூட மிக்ஸ் வித் கோகோனட் ஆயில். ஓ, இந்த கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஏருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மார்னிங் வந்து நீங்க ஹைபிஸ்கஸ் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இது செம்பருத்தி இங்கே நம்ம நீலகிரியிலே கிடைக்குது, செம்பருத்தி கலெக்ட் பண்ணி ஷாம்பு நம்மளே தயாரிக்கிறோம். ஓகே, இது ஹைபிஸ்கஸ் ஷாம்பு. இந்த 3 ஒரு காம்போ மாதிரி ஹேருக்கு பெஸ்ட் ஆகும். ஓகே, புரியுது. இந்த 3 காம்போ ஹேருக்கு பெஸ்ட். இது 3 இப்போ இது 3 காம்போ அப்படினா இதோட பிரைஸ் எவ்வளவு வரும்? இது வந்து உங்களுக்கு 2560 வரும். இது மூணு எல்லாமே சேர்ந்து சப்போஸ் இதுல உங்களுக்கு ஸ்மால் காம்போவும் இருக்கு. ஸ்மால் காம்போ எவ்வளவு வரும்? காம்போ உங்களுக்கு 1500 வரும். 1500, அது எவ்வளவு ml? அது வந்து 200 ml. இது வந்து உங்களுக்கு 500 ml. 500 ml. ஓகே, உங்களுக்கு கொரியர் இந்த மாதிரி எல்லாம் கொரியர் நாங்க ஆல் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். கொரியருக்கு சார்ஜஸ் ஏதாச்சும்? கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு நீங்க பல்கா பர்சேஸ் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஓகே, புரியுது புரியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளோ. இது கிராம்பை வந்து பாயில் பண்ணி அதே மாதிரி ஆயில் எடுத்து க்ளோ ஆயில் சேல் பண்ணுறோம். டீத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, டீத் கிளீனிங்க்கு, டீத்தில் எல்லோ கலர், டீத் கிளீனிங்காக மட்டுமா? டீத்துக்கு மட்டுமே பெஸ்ட். ஓகே, இது எப்படி க்ளீன் பண்ணலாம் ஆக்சுவலி? டீத் பெயினுக்கு காட்டனில் டிப் பண்ணி வைக்கலாம். டெய்லி பேஸ்ட்டில் 2 drops ஆட் பண்ணி ப்ரெஷ் பண்ணிட்டா போதும், ஆயில் புல்லிங் பண்ணலாம். டீத்துக்கு இது பெஸ்ட்டு. 100 ml ஃபுல் காம்போ இருக்குது, 200 ml ஃபுல் காம்போ இருக்குது. இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக வேணால் ஹேருக்கு மட்டும் வேணால் ஒரு 3 ஸ்மால் காம்போ இருக்குது, ஃபேஸ்க்கு மட்டும் வேணா ஒரு 2 காம்போ இருக்குது, அந்த மாதிரி செப்பரேட்டாகவும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஷாப்லேருந்து நீங்கள் ஆயிலெலாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்குமே டாட்டா, பாய் பாய், சீ யூங்க.